அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 15 நாள். இந்நாளுக்கான பாசுரம், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழைமீன் அங்கே மீர் போதறுகின்றேன். வள்ளே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும், வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, உள்ளினீ போதா உனக்கென்ன வேறுடைமை, எல்லோரும் போந்தாரோ போந்தார்போர் எண்ணிக்கொள், வள்ளானே கொன்றானே மாற்றானே மாற்றளிக்க, வள்ளானே மாயனே பாடேலோர் எம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, வள்ளானே மாயனே பாடேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்திற்கான பொருள், எலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்கெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்பொழுது அந்த தோழி, கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்துவிடுகின்றேன் என்றாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்பொழுது என்னிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்பொழுது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்து விடுகின்றேன் என்றாள். அடியே, நாங்கெல்லாம் உண்மை எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடித்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்துவிட்டீர்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவாலய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறமை கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாயாக என்கிறார்கள். ஓம் நமோ நாராயணா.